வணக்கம் நண்பா, நான் உங்கள் முரளி. இது நம்ம ட்ரீம் அண்ட் ட்ரீம்ஸ் வீடியோ சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம யாருக்காக மரம் நட போகிறோம்னா, சமந்தா பெர்ரி யுனைடெட் கிங்டமில் இருக்காங்க, நியூ காஸ்டல் அப்படின்ற இடத்துல. இப்போ அவங்களுக்காக தான் மரம் நட போகிறோம். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க நமக்காக மரம் நட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம் வாங்க. அவங்க நமக்காக மரம் நட்டிருக்காங்க, ஆனால் அதில் வீடியோவில் எதுவுமே பேசலை. சரி, அதனால் அவங்க டேக் பண்ண இமேஜை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நம்மளோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் அவங்க எதுவுமே பேசலை, பேச விரும்பலை. அதனால் ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பலாம். யுனைடெட் கிங்டமில் நமக்காக மரம் நட்டதை பார்த்துருப்பீங்க, இப்போ நாம் போய் மரம் நடலாம். சரி காய்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு யுனைடெட் கிங்டமில் இருக்கிற சமந்தா பெர்ரி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களுக்காக நம்ம மரம் நட வந்திருக்கோம். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக. இவங்க நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க செடி வேணும்னு சொல்லி, அதனால் 5 தென்னங்கன்னுங்களை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அவங்களோட நிலத்தில் நம்ம இப்போ நடுறோம். இந்த நேரத்தில் இந்த யுனைடெட் கிங்டம்லேருந்து நமக்காக மரம் நட்டு அதை நம்மளுக்காக ப்ரெசென்ட் பண்ண நம்மளோட ஃப்ரெண்ட் சமந்தா பெர்ரி அவங்களுக்கு நம்மளை தேங்க் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்களுக்காக மரம் நடலாம் வாங்க. 5 தென்னஞ்செடிங்களை நட போகிறோம். நம்ம தொடர்ந்து மரங்களை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம். எங்களுக்காக இலவசமாக 5 தென்னங்கன்றுகளை கொடுத்த ட்ரீமின் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலே வந்துச்சு, எடுத்துருங்க. நான் வச்சது எந்தப்பா இதுவரையும் எடுத்து கட் பண்ணிடுறேன். அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி அரை கட் பண்ணுறேன். Thank you.
வணக்கம் நண்பா. இப்போ நம்ம ஒரு கோவில் பக்கம் நிற்கிறோம். இது கோயில், அது பக்கம் ஒரு மரம் வச்சுருக்காங்க. இந்த மரம் பாருங்கள், இது ஒரு ஆலமரம். இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், நம்மளால் பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மரம். இது ரொம்ப பெரிய மரம், பெரிய மிகப்பெரிய மரம். இப்போது இந்த மரம் எப்போ வச்சாங்க, அதை யார் வச்சுது அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்கலாம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட பூசாரி. இவர் தான் இந்த மரத்தை எல்லாம், இந்த இடத்தெல்லாம் பராமரிச்சுட்டு வராங்க, இந்த மரங்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு வராங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து இந்த மரத்தை பார்த்துருக்காங்க. இது என்ன மரம், இந்த மரத்தோட பயன் என்ன, இது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, என்ன மரம், இது எத்தனை வருஷமாக இருக்குது, யார் வச்சா, அந்த மாதிரி சொல்லுங்கப்பா. ஆலமரம் வச்சு நான் சின்ன வயதுலேருந்து பார்த்துன்னுக்குறேன். வச்சுட்டுருந்து ஆலமரம் பெரியவர்களெல்லாம் வச்சுது. இது 65 வருஷமாக வந்துன்னுக்குது. நான் அதை பாதுகாத்துன்னுக்குறேன். இது இங்கே நிழல் இல்லாதிருந்துச்சு. இந்த சாமுண்டீஸ்வரி ஆலயம் சின்னதாக இருந்தது. அதுக்கு பின்னால் பெருசாக கட்டி இப்போ பெருசாக பண்ணிக்கிறாங்க. இதனால் நான் தான் அதை பராமரிச்சுன்னு வந்துன்னுக்குறேன். இதனால் இந்த ஆலமரம் இருக்கிறதுனால பெருமையாக்குது. இந்த வட்டத்து காந்தி நகரில் இந்த ஆலமரம் உருவாகி 65 வருஷ காலமாக இது அப்படியே பெருசாக படர்ந்து இருக்குது. எல்லோருக்கும் வரவுகளுக்கு இங்கே சுவாசிக்குமா, நல்லா காற்று வருது. அந்த காற்று வரத்துனால கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக அப்படி போகிற வரங்க அமைதியாக உட்காந்துட்டு மரத்துங்களை பார்த்துட்டு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மரம் யார் வச்சுது, இவ்வளோ பாதுகாப்பாக பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு வரவங்கெல்லாம் பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. இந்த கோவிலுக்காக நல்லா பெருமையாக தேடி கொடுக்குது இந்த ஆலமரம் வச்சுக்கிறதுனால. இருந்து பார்க்குறீங்கப்பா? நான் 5 வயசுலேருந்து இதை மரத்தை பார்க்குறேன். 5 வயசுலேருந்து சின்னதாக வச்சதுலேருந்து பார்த்துன்னுக்குறேன். 5 வயசில் இது அப்போ தான் வச்சாங்களா? ஆ, அப்போ தான் 5 வயசு எனக்கு தெரிஞ்சுதான் வச்சுது. 5 வயசுலேருந்து யார் வச்சிருப்பா இதை? எங்களுக்கு முன்னே முதியவருக்கு வச்சாக்க. எனக்கு முன்னே அவர் பெரியவர் இருந்தார், அவர் வச்சு மரம். அதை சின்ன கிளாயை தான் கொண்டாந்து வச்சாங்க. இது அப்படியே பெருசாக பாதுகாத்து இது இப்போது ஜல்லி இறங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜல்லி இறங்குற இது பெரியமான, இன்னும் போக போக பெரிய பிரம்மாண்டமான மரமாக வரும். இன்னும் சரியாக இருக்குது. மேலே படர் இந்த மரம் மாதிரி எந்த இடத்துலையும் ஏரியா தந்த அளவுக்கு மரம் எதுவும் தெரியாது. இங்கே தான் இந்த ஏரியாவில், இங்கே தான் சாமுண்டீஸ்வரியாவில் தான் இந்த மரம் இருக்குது. இதெல்லாம் முன்னோர்கள் வச்சதுனால இதை நான் பாராமரிப்பாக பார்த்துன்னு வரோம். அந்த வயசுலேருந்து 5 வயசுலேருந்து இதை நான் பாதுகாத்துன்னு வந்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி. சரி.